பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தேசிய ஜனநாயக முன்னோடிகளே, பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர், எனக்கு பேசிய மாவட்ட தலைவர் அன்புச்சோதர் சச்சிக்குமார் அவர்களே, யாராவது பேர் அவர் விட்டிருந்தாரா மணிக்குமாரி கேட்டுக்கிறேன். பத்திரிகை சோதர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, வியாபார குடிமக்களே, பெற்றோர் பெரியவர்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருமதி ராதிகா சரத்குமார் உங்களின் வேட்பாளராக மோடிஜி அவர்கள் ஆட்சி பெற்று, மாநில தலைவர் அண்ணாமலைஜி ஆட்சி பெற்று, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களின் ஆட்சி பெற்று, உங்களின் பிரதிநிதியாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டு கால சிறந்த ஆட்சி மோடிஜி அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும். இந்த 10 ஆண்டுகளின் ஆட்சியை குறை கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் எதிர்கட்சியினர் தரக்குறையாக பேசுவது மட்டுமே வைத்துக் கொண்டு மோடி இந்த தமிழகத்துக்கு என்ன செய்தார் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உதாரணத்தில் சிலவற்றை மட்டும் என்னால் கூற முடியும். எரிவாயு கேஸ் கனெக்ஷன் வந்து 500,000 மக்களுக்கு நேரடியாக கொடுத்திருப்பது மத்திய அரசு என்பதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை தேர்தல் நிற்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, கேஸ் விலைய 100 ரூபாய் நாங்கள் குறைச்சாங்களா? ஆனால் மோடிஜி அவர்கள் ஆட்சியில தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு 100 ரூபாய் குறைச்சாங்க. 100 ரூபாய் குறைச்ச உடனே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் 500 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்க போறோம் இப்ப சொல்றாரு. மதுரை வரப்போகின்ற ஆட்சி மோடிஜி அவர்கள் ஆட்சி, ஆனால் அவங்களை இவர் கேட்க போறான்னு சொல்றாரு. ஆக இவர் யாரும் எதுவும் செய்யவில்லை. இங்க என்ன திட்டம் தீட்டப்படுகிறது என்று அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். தாய்மார்கள் கேட்கிறார்கள், இந்த இலவச அரிசி எங்களுக்கு எல்லாம் வந்து சேரலேன்னு. இது சட்டமன்ற தேர்தல் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் இருந்தாலும் ஒன்றை மட்டும் விவரமாக அவர்கள் சொன்னேன். மத்திய அரசு விவசாயிகளிடம் நேரடியாக 32 ரூபாய்க்கு அரிசி கொள்முதல் செய்கிறார்கள். விவசாயிகள் சிறப்பாக வாழ்வதற்காக நேரடி கொள்முதல் செய்கிறார்கள். அந்த 32 ரூபாய் கொடுத்த அரிசி வாங்கிய அரிசியை தமிழகத்துக்கு 3 ரூபாய் கொடுக்கிறார்கள். 32 ரூபாய்க்கு வாங்குகிறார்கள், கொள்முதல் செய்கிறார்கள், 3 ரூபாய்க்கு தமிழகத்தில் கொடுக்கிறார்கள். இந்த 3 ரூபாய்க்கு அரிசி வாங்கி இலவசமாக ரேஷன் கார்டில் கொடுக்கிறாங்க. ஆனா சொல்றது என்ன, இவங்க இலவசமா கொடுக்கிறேன். கொடுத்தது யாரு? மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள் மோடிஜி ஆட்சியில 29 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 3 ரூபாய் இவங்க செலவு செஞ்சிருக்காங்க, இலவச அரிசி திட்டத்தை தீட்டியிருக்காங்க. இப்படி பல திட்டங்கள் இங்கு கிடப்பில் இருக்கிறது என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள தூக்கி காட்டுற உதயநிதி ஸ்டாலின் இந்த நிலத்தை கொடுக்காமல் தாமதப்படுத்தியது யார் என்று உங்களுக்கு தான் தெரியும். திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அகில இந்தியாவில் மிகப்பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கு வருவதாக இருக்கிறது. அப்ப அதை வரத தடுக்கிறது யார்? திட்டம் தீட்டி விட்டார்கள், செயல்படுத்தாமல் இருப்பாங்களா? ஏன் செயல்பட எப்படி இருப்பாங்க? இருக்க முடியுமா? மக்கள் தான் பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஆக எதையாவது சொல்ல வேண்டும், அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. விமான நிலையம் நிச்சயமாக விரிவாக்கப்படும். யாருக்கும் பாதகம் இல்லாமல், அங்க இருக்கிற குடியிருப்புக்கு பாதகம் இல்லாமல் சிறப்பாக திட்டத்தை தீட்டி விரிவாக்கம் செய்ய இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும், காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருக்கேனா? அதன் பிறகு இங்க வந்து மோடியின் ஆட்சியில் தான் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க, ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று. மோடியின் ஆட்சியில பல திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. குடிநீர் வீட்டுக்கு வந்து பைப்ல குடிநீர் கொடுத்தது யார்? மோடி ஆட்சி. அனைத்து திட்டங்களும் இவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன செய்தார் என்று கேட்டு மோடிஜி அவர் மீது குற்றமே சொல்ல முடியல. ஒரு ஊழல் செய்யல. இங்க இருக்கிற மந்திரி தான் உள்ள இருப்பாரு. அவங்க ஆட்சியில் யாரும் உள்ள போல, இங்க உள்ள போல வந்து உள்ள போறது வந்து தண்டனை கொடுத்த பிறகு கூட திரும்பி மந்திரி ஆயிடுறாங்க. குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டா குடும்ப அரசியல் தான், இது தமிழக குடும்ப அரசியல். அவர் எதற்காக சொல்ல சிந்திக்க வேண்டும். இது பாராளுமன்றத்துக்கான தேர்தல். மத்தியில் ஒரு சிறந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு உத்தரவாதமாக இருப்பதற்கு மீண்டும் மோடியின் ஆட்சி அமைய வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். 25 ஆண்டுகள் பிறகு இப்படி இருக்கும் இந்தியா, எப்படி இருக்கணும் நமது நாளைய சமுதாயம், நாளை இளைஞர்கள் எப்படி வழிநடத்த வேண்டும்,
பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் அவர்கள் எப்படி உயர வேண்டும் என்ற உயரை எண்ணத்திலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 50 ஆண்டு கால ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு மேலே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த 25 ஆண்டு காலம் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களே, எங்ககிட்ட 10 ஆண்டுகள் முன்னேற்றம் திட்டம் இருக்கு சொல்ல முடியுமா? எனக்கு பிராத பிரதமர் வேட்பாளர் எங்க கிடையாது. ராகுல் காந்தி வேட்பாளரா? உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்றார். ராகுல் காந்தி ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ என்னடா இது, நான் தான் பிரதமர் நினைச்சிட்டு இருக்கேன், இவர் பிரதமர் ஆயிடுவாரான். ஆக யார் பிரதமர் வேட்பாளர் தெரியாமல் ஒரு போட்டியை சந்தித்துக் கொண்டிருப்பது இந்த தேர்தல் தான். அவலமான ஒரு சூழ்நிலை. ஆனால் சிறந்த தலைவர், நல்ல ஆட்சி இருக்கணும், மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி சிறந்த ஆட்சி, மோடிஜியின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும். 3வது முறை மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இங்கு உங்கள் வேட்பாளர், உங்கள் சித்தி, உங்கள் வாணிராணி திருமதி ராதிகா சரத்பார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். உழைப்பால் உயர்ந்தார் அவர். என்னுடைய மனைவிக்காக நான் சொல்லல, உழைச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. 15 வயசிலிருந்து கலை உலகத்திற்கு வந்து அவருடைய குருநாதர் பாரதிராஜாவால் உருவாக்கப்பட்டு கிழக்கு செய்திகளில் இருந்து தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தொலைக்காட்சியில் வந்து மீண்டும் நடிக்க வேண்டும், நடிகர்களுக்கு வந்து சினிமாவுக்கு அப்புறம் யாங்கி நடிக்க முடியாது கூட ஒரு யுக்தியை பயன்படுத்தி தொலைக்காட்சியில் நடிக்குவதற்கு வாய்ப்பளித்தவர் யார்? ராதிகா சரத்குமார் அவர்கள். ஆக கோவிட் நேரத்தில் அவங்களுடைய எண்ணத்தை சொல்கிறேன், சேவை மனப்பான்மை ஒரே ஒரு பானை சொல்லி ஒரு சொரு பதம். கோவிட் 3 வருஷத்துக்கு எந்த தொழிலும், எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க நடத்துகின்ற கம்பெனியும் பாதிக்கப்பட்டுச்சு. அங்க இருக்க 150 175 தொழிலாளி வேலை செய்யறாங்க ரடான் கம்பெனியில. அவங்கள நான் கேட்டேன், சம்பளம் எப்படி கொடுப்பது, லாஸ்ட்ல போயிடுச்சு 3 வருஷம் வேலையே இல்லையான்னு. இல்ல, 20 வருஷம் என் கூட பயணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் முழு சம்பளம் கொடுக்க நாங்க, அதுதான் அவங்க மனம். ஆக சேவைக்காக வந்திருக்கிறார்கள். உங்களை வந்து பார்த்து உங்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை பாராளுமன்ற ஒழிக்க செய்வார்கள். இங்க மாணிக்கதாசன் வந்தாரா? கோவிடுக்கு அப்புறம் வந்தாரா? எங்கேயாச்சும் வந்து பார்த்துருக்கீங்களா? அவரை இருக்கிறது டெல்லியில இருக்கார், பல பொறுப்புகள் வாங்கி இருக்கிறார், அந்த பொறுப்புகளை மட்டும் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கார். ஆக குறை கூறுகின்றவர்கள் இங்கு இருக்கிறார்கள், நிறைவாக செயல்படுபவர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஆக நிறைவாக செயல்படுவதற்கு மீண்டும் 3வது முறை பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சி படுத்த அமர்வதற்கு, நம் வருங்காலம் சிறப்பாக இருப்பதற்கு, பாரதம் ஒரு வல்லரசு நாடாக உருவாகுவதற்கு இங்கு நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரச்சனத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வார் தாழ்மடி கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய அன்பு சகோதரர் அனைவருக்கும், இங்கு இருக்கின்ற அனைத்து கட்சி சகோதரர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி கோரி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அவனியாபுரம் கிராமம் பாண்டியன் 100 சாலை கழிவுநீர், குடிநீர், அடிப்படை வசதி இல்லை. குறிப்பாக ஜேபி நகர், அயன் பாப்பாக்குடி, பிரசன்னா காலனியில் வாழும் கைத்தறி நெசவாளர்கள் 1000-க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இப்பகுதியில் கடந்த 20 வருடமாக கூட்டுறவு சொசைட்டி செயல்படாமல் உள்ளது. உறுப்பினர்கள் யாருக்கும் பாவு வழங்குவதும் இல்லை. இது வந்து கண்டிக்கத்தக்கது. மதுரை விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய சரத்குமார், ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகின்ற பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நிறைவு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பாண்டியன் 92 இங்கு நீண்ட நாள் பிரச்சனை, சாலை வசதி, குப்பைகள் அல்லாமல் மாநகராட்சி நிர்வாகம் செயலற்று. அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை செயல்பட வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்களித்து அக்கா ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். பாண்டியன் 90 இப்பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை, கழிவுநீர் பிரச்சனை, குப்பைகள் அல்லாமல் துர்நாற்றம் வீசுவது, மேலும் யார் வீட்டிலும் இறப்பு ஏற்பட்டால் இறுதி சடங்கு செய்வதற்கு ஒவ்வொரு தெருமுனையிலும் தண்ணீர் தொட்டி தேங்க அமைக்க வேண்டும். கடந்த 20 வருடங்களாக மக்கள் கோரிக்கையாக உள்ளது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெற்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று வாக்குறுதியாக அளிக்கின்றோம். பாண்டியன் 91 இப்பகுதி அடிப்படை வசதிகள் முற்றிலும் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் எந்த ஒரு வசதியும் கடந்த 5 வருடங்களாக செய்யவில்லை, இந்த தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறாரா என்பது கூட தெரியவில்லை. வரும் காலத்தில்
மாணிக்கத்தார் அவர்களை தோற்கடிப்பதற்கு 91வது வார்டு மக்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். இதை நாங்கள் மனமாற பாராட்டி அக்கா ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்கின்ற போது உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தருமுறை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். வார்டு எண் 84 இப்பகுதியில் கழிவுநீர் இணைப்பு செய்வதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் அடாவுடியாக பண வசூல் செய்கிறார்கள். குறிப்பாக மாணிக்க தாகூர் எம்பி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. எம்பி மாணிக்க தாகூர், எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா மற்றும் அவனியாபுரம் பகுதி கவுன்சிலர்கள், 5 ஏரிகள் உள்ளது, இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகின்ற போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுவும் வெற்றி வேட்பாளர் அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெறுகின்ற போது நாம் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளிக்கின்றோம். முழுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்புடன் உள்ளது அவனியாபுரம் கிராமம். கடந்த 20 வருடமாக கழிவுநீர் கலந்த ரசாயனமாக மாறி சோப்பு நுரை ஏற்பட்டு சாலை போக்குவரத்து தடைபட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. மக்கள் மனதில் இன்றும் நினைவில் நீங்க நினைவாக உள்ளது. இதெல்லாம் கண்டுகொள்ளாத மாணிக்க தாகூர் எம்பி அவர்களை இந்த முறை தோற்கடிப்பது என அவனியாபுரம் கிராம மக்கள் சார்பாக உறுதி கூறிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா சரத்குமார் அவர்களுடைய சார்பாக மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் என்கிற முறையில் சசிகுமார் ஆகிய நான் ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று உறுதி அளிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.